பின்னாடியே இவ்வளவு அழகா கலே, யாரு? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? வாலோ மன மாமா காரு அப்பா காரு வாலியங்கா ராரு நேனே வச்சானு. நானு நெல்லூர் எல்லம்மா. எல்லம்மா, உன் பேர் நல்லாவே இருக்குமா. யாவட்டே, நீரு நீ தியேட்டர் ஓனர் காரா? ஏறக்குறைய அப்படித்தான், நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. அழகா ஜோர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி அது, நான் அர்த்தம் காணவே இல்ல. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதா ரெண்டு கம்பி, இதா ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். அது ஏலாகண்டி. இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கய, இப்ப நான் உன தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. நீ என்ன சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு, நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு அது வரதான், கும்பிடுங்க. நமஸ்காரம் அண்டி. அது என்ன மண்டு தெலுங்குனே? சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எது? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது? ஆஹா, ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு. இந்த எச்சி துப்புனிய, அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு ரெண்டு, நீ ரெண்டு. அது என்ன, அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போடணும் கேட்டுச்சு, அதுதான். ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட, நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது. நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது, அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க, ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க, எனக்கு தராதாரம் தெரியாது? அதான் உன் தராதாரம் தெரியுது, கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ டே, இங்க வா. என்னண்ணே, என்ன அடிச்சு விடுங்க. தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசி நாய். ஏய் கருப்பகம், கூட்டத்துல டிக்கெட் வாங்கி படம் பார்க்க போறதா? நீ சொகண்டி. என்னடி பண்றது, எனக்கு சினிமா பாக்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு, ஆனா எங்க வீட்டுல சினிமா பேச்சு எடுத்தாலே எங்க அப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டுவாரு. சினிமா எல்லாம் எதுக்குடி பாக்கணும், நம்ம ஊர் கணபதி டாக்ஸ்ல இருக்கிற கணபதி கதை சொல்லி கேக்கணும், அப்படியே சினிமா பாக்குற மாதிரி இருக்கும்டி. நிஜமா அவன் சொல்ற? நிஜமாவா சொல்ற? அவர் ஃபைட் சீன் சொல்றப்ப கூட நேர்லயே ஃபைட்ட பார்த்த மாதிரி இருக்கும். ஃபைட்ட விடுறி, பாட்டு எல்லாம் பாடுமா? என்ன பாடுமா சாதாரணமா கேட்ட, சொல் சுத்தமா சுத்தி சுத்தமா பாடும். ரயிலே இல்லாத ஊருக்கு எங்கெல்லாம் மாதிரி ஆளுங்களால தான் ரயில கொண்டு வர முடியும். இன்னையில இருந்து நம்ம கணபதி டாக்ஸ்ல நாங்க கொண்டு வந்திருக்க ரயில் கிழக்கே போகும் ரயில். ஒரு கிராமத்துல பெரிய பண்ணையார்ல இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் யாருமே படிக்காதவங்க, அந்த கிராமத்துல முடிவற்றவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பையன் தான் ஹீரோ. அவன் படிச்சவன், படிச்சவன் மட்டும் இல்லங்க, நல்ல பாட்டுல கூடியவன். அந்த முடிவற்றவர் பார்த்தாருங்க, என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க, அவன் அதை விட்டு போட்டு பாட்டளித்தரான சொல்லி கையில கத்திரிக்கோளை கொடுத்து போடா போய் தொழில சொல்லிட்டார். அவனும் தொழில ரொம்ப சிரமப்பட்டு தான் கவனிச்சான், எப்படி கத்திரிக்கோளை கையில வச்சுக்கிட்டு எதுக்கு உட்காந்து எல்லா தலையும் சகட்டு மணிக்கு மண்டி விட்டான். நீங்க சிரிக்கிறீங்க, அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? கவனம் பூரா பாட்டுல இருந்ததுனால கத்திரிய பிடிக்க வேண்டிய கையில கத்திய பிடிச்சிட்டான், தப்பு நடந்து போச்சு. மொட்டை அடிச்சு சும்மா இருப்பானா? ஓடி போய் ஹீரோ அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோ அப்பாவை அவனை கூப்பிட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சு உதைக்க, ஹீரோவை வெறுத்து போய் ஒரு மலை உச்சிக்கு ஓடுறாரு. மலை உச்சியில ஒருத்தர் ஹீரோவை பார்த்து, ஏண்டா கேனப்பயல நீ மட்டும் தனியா பாடிக்கிட்டு இருக்கிற, மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணியை நீ அடிச்சு பாடுனீங்கன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு. இந்த கேனப்பயல நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவான்னு நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் மணியை டங் டங் டங்னு அடிக்கிறார். தேவதை வந்தாளா? அஸ்கு பூராத்தையும் சொல்றதுக்கு நானு என கேனப்பயல, தேவதை வந்தாளா வரலையான்னு நீங்க தியேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க.
என்னது வண்டி இப்படி ஸ்டைக் பண்ணது, எப்படி கொண்டு போறது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அந்த மணி அடிச்சதும் தேவதை வந்தாளா? அதெல்லாம் தியேட்டர் வந்து பாரு. நான் தியேட்டர்ல எல்லாம் வந்து படம் பார்க்க முடியாது. ஏன்? நான் துப்பாக்கி துரசிங்கத்தோட ஒரே பொண்ணு. என்னது துப்பாக்கி துரசிங்கம் பொண்ணா? ஐயோ, அவ ரொம்ப கண்டிப்பானவராச்சே. கண்டிப்பானவரா? ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவரு. நான் கதை கேட்டான் தெரியாது அவருக்கு. படம் வேற பார்த்து தெரிஞ்சது என்ன சுட்டே கொண்டுடுவாரு. இது பாரு, நான் 3 ரூபாய் டிக்கெட்டுக்கு 10 ரூபாய் தரேன். தயவு செஞ்சு எனக்கு மட்டும் கதை சொல்ல. நான் விட விட வண்டியை தள்ளி விடுறேன். உன் தாகமும் புரியுது, வேகமும் புரியுது. இன்னைக்கு புதுப்பட ரிலீஸ், எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. ஆமா, இது வரைக்கும் நீ 1 படம் பார்த்தது இல்லையா? சத்தியமா பார்த்தது இல்ல. ஏன், எங்க அப்பா 1 டிவி கூட வாங்கல. எனக்கு 1 வாக்மேனு, எங்க அப்பாவுக்கு 1 கிராமபோன். சரி, தேவதை வந்தாளா? தேவதை வந்தாளா வரலையான்னு தெரிஞ்சுக்காம விடமாட்ட போல் இருக்கு. அப்ப நீ ஒண்ணு செய்ய, இந்த வெள்ளி சனியார விட்டு வர்ற திங்கக்கிழமை காலையில ஐயனார் பாறை மலை உச்சிக்கு வந்துரு. அங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வர வரேன். இந்த பாரு வண்டிய தள்ளித்தே ஸ்டார்ட் ஆச்சு, யாரும் சொல்லாத. வர்றேன், மறந்துடாம வந்து. சரி, நினைச்சு உங்க ஆர்வத்தை வளர்த்துக்கிறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். தேவதை வந்தாளா, தேவதை வந்தாளான்னு கீரல் உண்ட ரெக்கார்டு மாதிரி என் வதைய வாங்கிக்கிட்டு இருக்கிய. அவசரப்படாத, கேளு. இப்ப கதாநாயகன் கோவிச்சுக்கிட்டு மலை உச்சிக்கு போயிட்டான். அவன் தங்கச்சி ஆகா அன்னை சாப்பிடாம போயிருச்சுன்னு சொல்லி அந்த கதாநாயகி பாஞ்சாலி கிட்ட நல்ல ஒரு தூக்குச்சட்டி நிறைய சோத்த வச்சு அவகிட்ட கொடுத்து விட்டான். பாஞ்சாலி அந்த சோத்த எடுத்துக்கிட்டு நேர ஹீரோ விட்டான். முதல்ல இந்த குண்டாவில இருக்கிறது கொட்டிட்டு கூட. இது ஏது, எங்க வீட்டு தூக்குவாளி மாதிரியே இருக்க. ஆமா, உன் கூட பிறந்தவ குடுத்தாச்சா? சீக்கிரம் கொட்டிட்டு குடு. கதாநாய சட்டியை திறந்து பாக்க உள்ள சாப்பாடுதான் இருக்கு, தொட்டுக்க ஒண்ணு இல்ல. என்னது தொட்டுக்க ஒண்ணுமே இல்லையே? என்ன தொட்டுக்க? அதுவும் சரிதான். அப்புறம் அப்புறம் என்ன தொட்டுக்கிட்டான்? எப்படி தொட்டான்? இப்படி. ரொம்ப வெயிட் தான் லேடிஸ் கூட. தேங்க்யூ, இட்ஸ் ஓகே. இந்த போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி. தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா. சொந்த ஊரை கேட்டா டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு சொல்லுவா. இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம். கேட்டு திறந்து கொடுக்கா, ஜனங்க வர்றாங்கல்ல, சும்மா ஏண்டா? அசோக் குமார், பாபு,
நிவாசு சபாபதி இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து குடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ, என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ள எடுக்கிறது இங்க என்ன வந்து? அதுலயும் ஒண்ணு இல்லீங்க, இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். போட உள்ள பாடுவா. இது ஒரு சொரி நாயங்க பாத்தீங்களா, நான் சொல்ல சொரி நாயின்னு அங்க நின்றுதான் புடையை கடிச்சுப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? I am coming from Bombay. பேபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு, அதுக்கு லேண்ட் பாக்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா? கட்டணும் கட்டணும். ஆமா, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பாப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமா நிலவரம் எல்லாம் இருக்கு. எவ்வளவு நிலம் இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேருங்க. அது மட்டும் இல்லீங்க, ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க, அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லீங்க, அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு குடுத்து வச்சிருக்குதோ? ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா, வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துல கூட்டி போலீங்க. அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய வச்சு தண்ணி ஊத்து. சரி, இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க, அடிக்கடி வரேன். வாங்க. பாய் 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 பாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குதே.